ജീവാരി കല്യാണ ഉത്സവം. மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேல் ஓர் இளம் தளிரில் கண்வளர்ந்த ஈசன். திருமங்கையாழ்வாரின் பாசுரம். மேகங்கள் தவழும் ஏழு மலைகள், ஏழு கடல்கள், மேல் உலகங்கள், பூ உலகம் என எல்லாவற்றையும் தன் வயிற்றில் அடக்கி ஒரு ஆளிலை மேல் பள்ளி கொண்ட எம்பெருமானே, இந்த கலியுகத்தில் இந்த திருமலையில் நின்ற கோலத்தில் சேவை தரும் திருவேங்கடமுடையான், அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு உபயநாச்சிமார்களோடு நடைபெறும் நித்திய கல்யாண உற்சவத்தை தரிசித்து எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி கே லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, திருக்கல்யாணத்தில் ஆரம்பத்தில் நடைபெற வேண்டிய சங்கல்பம் இப்போது நடைபெற உள்ளது. அதை இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசிக்க உள்ளோம். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இதோ இப்போது நடைபெறுவது சங்கல்பம். இன்றைய திருக்கல்யாண உற்சவத்தை பதிவு செய்த பக்தர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் இருந்தே சங்கல்பம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். గోత్రోద్భవస్య ఇప్పుడు మీ యొక్క పేరు చెప్పుకోవాలి. ధర్మపత్ని సమేతస్య, ఇప్పుడు మీ యొక్క భార్య పేరు చెప్పుకోవాలి. సపుత్రకస్య, ఇప్పుడు మీ యొక్క పిల్లల పేరు చెప్పుకోవాలి. సహకుటుంబస్య, ఇప్పుడు మీ యొక్క కుటుంబ సభ్యుల పేరు చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను, ప్రార్థనలను స్వామివారికి విన్నవించవలసింది. సహకుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య ధైర్య వీర్య వీర్య విజయ విజయ అభయ అభయ ఆయుః ఆయుః ఆరోగ్య. సౌభాగ్యం శ్రీ శ్రీనివాస స్వామినః శ్రీనివాస స్వామినః కరుణ కరుణ కటాక్ష కటాక్ష వీక్షణ వీక్షణ ప్రసాద ప్రసాద సిత్యర్థం సిత్యర్థం లోకక్షేమార్థం లోకక్షేమార్థం శ్రీ భూమి లీలా శ్రీ భూమి లీలా సమేతస్య సమేతస్య శ్రీ శ్రీ శ్రీనివాస స్వామినః శ్రీనివాస స్వామినః శ్రీ వైఖానస శ్రీ వైఖానస దివ్య దివ్య ఆగమోక్త ఆగమోక్త ప్రకారేణ అహం అహం ఆచార్యముఖేన ఆచార్యముఖేన కారయిష్యే కారయిష్యే సర్వం సర్వం శ్రీ
శ్రీనివాస అర్పితమస్తు శ్రీనివాస అర్పణమస్తు వినా వెంకటేశం ననాతో ననాతః సదా వెంకటేశం స్మరామి స్మరామి హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద ప్రియం వెంకటేశ ప్రయశ్చ ప్రయశ్చ பக்தர்களே, அந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் திருக்கல்யாணத்தில் சங்கல்பம் இனிதே முடிந்து இதையடுத்து கலச பூஜை, பின்பு ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனம், அதைத் தொடர்ந்து புண்ணியாக வாசன கைங்கரியம் இவை ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற உள்ளது. விஸ்வக்சேனர் எம்பெருமானின் சேனாநாயகர். விக்னம் சததந்தி விக்ஷக்சேனம் தமாஸ்ரயே என்பதற்கேற்ப எந்த காரியமானாலும் அதில் வரக்கூடிய தடைகளை நீக்குபவர் சேனை முதலி எனப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனர். எம்பெருமானின் நித்திய சூரிகளில் முதன்மையானவர். ஸ்ரீ வைகானச ஆகமமோ ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமமோ எந்த ஆகமமானாலும் ஸ்ரீ விஸ்வக்சேனரை ஆராதித்த பின்தான் அனைத்து கோவில்களிலும் உற்சவங்கள், ஹோமங்கள், பூஜைகள் இவை ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆழ்வார்களுள் நம்மாழ்வார் ஸ்ரீ விஸ்வக்சேனரின் அவதாரமாக கருதப்படுகிறார். திருமலையில் திருமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் புஷ்பமாலைகளை களைந்த பிறகு விஸ்வக்சேனருக்கு அணிவிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து நடைபெறப்போவது புண்ணியாக வாசன கைங்கரியம். எந்த மங்கள காரியங்கள் நடைபெறுவதானாலும் ஸ்தல சுத்தி எனப்படும் புண்ணியாக வாசனம் மிகவும் அவசியமானது அல்லவா? அந்த மந்திரங்களை இவோ இப்போது இந்த திரையின் வழியாக நாம் தரிசிக்க உள்ளோம். பக்தர்களே, கும்பத்தில் உள்ள ஜலத்தில் பிரம்மா புனாதோ நிருபமகுல சிந்தர் நித்ய லக்ஷ்மே சமேதோ நிகல நிகமவேத்யோ நிஸ்துலோ வெங்கடேச நிஜ சரண சமர்த்தியா சக்த பக்தோ கரக்ஷே நிவசது ஹிருதயே மே ஸ்வாங்கிர பக்தின் விதன்வன் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் திஜவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेत् तदेव लग्नं सुधरं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते तेऽङ्कृकं स्मरामि यत्र योगीश्वरकृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीवृषयोर्भूतिर्ध्रुवाणीर्मतिर्मम हृदय सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं प्रजामि शरणं हरिं लाभस्तेषां जगस्तेषां कुतस्तेषां पराभवः ఏషామింది హృదశ్యామో హృదయస్థో జనార్దన ఆపదామపహర్తారం దాతారం సర్వసంపదాం లోకాభిరామం శ్రీరామం భూజో భూజో నమాంజం ప్రాణానాజం ఓం భూః అధ్యమయా పూర్వోక్త ఏవం గుణ విశేషణ విశిష్టాయామస్యాం సుపతితో अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीयप्पदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासुमेधश्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्मांगं शुद्धपुण्यावाचनं करिष्ये आदौ निर्विघ्नेन प्रथमावाप्त्यर्थं विश्वक्षेणाराधनं करिष्ये ततः कलशाराधनं करिष्ये ॐ धारादुतप्तच्युतबाणदेशो चरच्चरित्सु परिपूरिदेशो अभोमि कृण्णं प्रतिपादकिश्चे कृणोमि दत्ताकुं सुचरकुं सुधर्म ఇదమాప శివ శుభతమాశ్యాంతమా శుభ శుభతమా పూతమా పుణ్యా పుణ్యతమా మేధ్య మేధ్యతమా అమృత అమృతరసా పూత బ్రహ్మ పవిత్రేణ పూత సూర్యశ్చరస్రుభి ఏతే శతం వరుణయే సహస్రం జగ్నియా పాశామితా పురుత్రా తేభ్యో నగేంద్రస్వితో విష్ణుర్విష్ణ దేవా అముంచంతు మరుతస్వస్యా ఓంబు వృణమావాహజామి ప్రజేతతు ఆవాహజామి భక్తాం ప్రదరం ఆవాహజామి యాదస్పతి ఆవాహజామి వరుణాజనమః ఇదమాసనం వరుణాజనమః పాద్యం సమర్పయామి వరుణాజనమః అర్ఘ్యం సమర్పయామి వరుణాజనమః ఆచమణీయం సమర్పయామి వరుణాజనమః పుణ్యపుష్పైః పూజయామి వరుణాజనమః గుళోపహార నివేదయామి వరుణాజనమః తాంబూలం సమర్పయామి వరుణాజనమః సర్వోపచారాన్ సమర్పయామి సుప్రీదాసు ప్రసన్నో వరదో భవతు ఓమాగ్నేయోజస్మాద్వజామహే త్వా విశ్వేశదాత్మన్మయితో నశంభో వైరాజంతే సుఖదన్నిదత్తా ప్రైషామదేశో విబుధానామనాదిహి యామే సత్తాందనితాం దదాతు ఓం భూ విశ్వక్షేణమావాహజామి శాంతమావాహజామి అరమావాహజామి అమితమావాహజామి నిత్యానపాయనమావాహజామి సద్దక్షిణే సూత్రపదేమావాహజామి వామే దయామావాహజామి
విష్ణుక్షేణాయ నమః ఇదమాసనం విష్ణుక్షేణాయ నమః పాద్యం సమర్పయామి అర్ఘ్యం సమర్పయామి ఆచమణీయం సమర్పయామి విష్ణుక్షేణాయ నమః పుణ్యపుష్పై పూజయామి ఓం విష్ణుక్షేణాయ నమః శాంతాయ నమః హరాయ నమః అమితాయ నమః నిత్యానవాయనే నమః విష్ణుక్షేణాయ నమః విష్ణుక్షేణాయ నమః గుణోపహార నివేదయామి తాంబూలం సమర్పయామి సర్వోపచారాన్ సమర్పయామి భవద్భృణుజ్ఞః సుపుణ్యాహం కరోమి కురుష్వ స్వస్తిః ప్రోక్షితమస్తు అస్తు ప్రజాపతి ప్రజదాం ప్రజదాం ప్రజాపతిః శాం జంతు గోరాణి శాం జంతు పాపాణి శాం జంత్వా ఈతయః శుభాని వర్ధంతాం వర్ధతాం శుభాని శాం జంతు గోరాణి శాం జంతు పాపాణి శాం జంత్వా ఈతయః శుభాని వర్ధంతాం వర్ధతాం శుభాని శాం జంతు గోరాణి శాం జంతు పాపాణి శాం జంత్వా ఈతయః శుభాని వర్ధంతాం వర్ధతాం శుభాని ఓం మతో దేవ అవంతు నో యథా విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తధామభిః ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేధా నిదధేపదం సమూఢమస్య భాగం సురే త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోపాదాభ్యః తదా ధర్మాణి ధారయన్ విష్ణు కర్మాణి పస్యతయతో వృతాణి పస్పసే ఇంద్రస్య యుద్ధస్య కా తద్విష్ణోః పరమం పదకం తదా పశ్యంతి శూరయః దివి వచక్షురాదతం తద్విప్రాశో విపంజవో జాగ్రువాగుం సస్యమిందతే విష్ణోర్యత్పరమం పదం ద్రవినోదా ద్రవినదస్తురస్య ద్రవినోదాసనరస్య ప్రియం సద్ ద్రవినోదా వీరవతే మిషన్నో ద్రవినోధారాసతే దీర్ఘమాయుః సవితా పశ్చాదాత్ సవితా పురస్తాత్ సవితోద్ధరాత్తాత్ సవితా ధరాత్తాత్ సవితాన సువతు సర్వదాదిం సవితానో రాజతాం దీర్ఘమాయుః భద్రం కర్ణే విష్ణుయామదేవాః భద్రం పశ్యే మాక్షుభిర్జిదత్రాః స్త్రీరంగై సుష్ఠు వాగుం త్వత్తనో భీర్మసేమతే వహితం జదాయుః శతమిన్న శరదో అంతి దేవా యత్రానశ్చక్రాధర సంతనోనా పుత్రా సోగత్ర పితరోపమంతి మానో మధ్యాని ఋషదా యుద్గంతో అదితిర్జోరదితిరంతరిక్షం అతిర్మాత సపితా సపుత్రః విశ్వే దేవా అదితిః పంచజన అతిర్జాతమతిర్జనిత్వం తత్పుణ్యన్నక్షత్రం తద్వత్కుర్వేదోపబ్జుషం యదా వై సూర్య ఉదయతి అదనక్షత్రం యైతి యావత్ తత్ర సూర్యో గచ్చేత్ యత్ర జగణ్యం పశ్యేత్ తావత్ కుర్వేద యత్కారే స్యాత్ పుణ్యాః ఏవ కురుతే ప్రాణానాయం అస్యాం సుభదో శ్రీ శ్రీనివాసస్వామినః పుణ్యాః కర్మణి పుణ్యాం భ్రమంతో భ్రమంతో పుణ్యాం కర్మణోస్తు పుణ్యాం భ్రమంతో భ్రమంతో పుణ్యాం కర్మణోస్తు పుణ్యాం భ్రమంతో భ్రమంతో పుణ్యాం కర్మణోస్తు ఉద్యాస్మ హవ్యైర్నమ సోమసత్య మిత్రం దేవం మిత్రదేయన్నోస్తు అనురాధాన్యహవిషా వర్ధయంతః సతంజీ వేమ శరదస్య వీరాః ప్రాణానాయం అస్యాం సుభదో శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహికోశకర్మాంగం పుణ్యాః కర్మణి స్వస్తిం భవంతో భ్రమంతో క్రమణే స్వస్తి స్వస్తిం భవంతో భ్రమంతో క్రమణే స్వస్తి స్వస్తిం భవంతో భ్రమంతో క్రమణే స్వస్తి స్వస్తిన ఇంద్రో వృద్ధశ్రవాః స్వస్తిన పూషా విశ్వవేదాః స్వస్తినస్త్రాక్షో అరిష్టనేమి స్వస్తినో బృహస్పతిర్దధాతు ప్రణానాయం యాస్యాం సూదో శ్రీ శ్రీనివాదస్వామినః వైవాహికోశకర్మాంగం పుణ్యా భ్రమంతో భ్రమంతో కర్మరుజ్యతాం పుణ్యా భ్రమంతో భ్రమంతో కర్మరుజ్యతాం వృద్ధిః సమృద్ధిః పుణ్యాహం సమృద్ధిః ఆపోజిష్టామయోపవస్థానవోర్జయతుదాతన మహేరణాయ చక్షుషే యోవస్యవతమోరజస్తస్య భాజయతేనః ఉషదేరివ మాతరః తస్మా అరంగమామవాజశక్షజాయుజున్వద ఆపో జనగదాచనః దివిస్త్రయస్వా అంతరిక్షేతస్వా పృథివ్యా సంభవ బ్రహ్మవక్షసమసి బ్రహ్మవక్షసాయత్వా పవమానస్సు వర్జనః పవిత్రేణ విదర్శనిః యః పోతా సుపునాతు మా పునంతు మా దేవజనాః పునంతు మనవోదియా పునంతు విశ్వ ఆయువః జాతవేద పవిత్రవద్ పవిత్రేణ పునాహి మాం శుక్రేణ దేవదీద్యుద్ అగ్నే కృత్వా కృతోగుమ్రణో విట్టే పవిత్రమక్షసి అగ్నే వితదమంతరాః బ్రహ్మతేన పునీమహే ఉపాభ్యాం దేవ సవితః పవిత్రేణ సవేన చ యః పావమానీ రధ్యేతి వృషభిః సంవృతగుమ్రశం తస్మై సరస్వతే గృహే క్షేరకం సర్పిర్మదోదకం పావమానీ స్వస్తజనేః సుదగాయ కృతశ్రుతః వృషభిః సంవృతార్యః బ్రాహ్మేష్మృతకం హితం ఏణ దేవాః పవిత్రేణ ఆత్మానం పునదేశదా
రక్తేన సహస్రధారేణ పావమాన్యఃపునంతుమా ప్రజాపత్యం పవిత్రం సదోద్యామగుంజరన్మయం తేన బ్రహ్మవిదోభయం భూతం బ్రహ్మపుణేమహే ఇంద్రస్సు నేతే సహమా పునాదు సోమస్వస్త్యావరుణస్సమీత్యా యమో రాజా ప్రవిణాభి పునాదుమా జాతవేదా మూర్జయంత్యా పునాదు తత్సంయోరావృణేమహే గాతుం జజ్ఞాయ గాతుం జగ్జపతయే దైవీ స్వస్తిరస్తునః స్వస్తిర్మానుషేభ్యః వోర్ధం జగాదు భేషజం సన్నో అస్తద్విపదే సంతదుష్పదే ఓం శాంతి శాంతి శాంతిః. వరుణాయ నమః విశ్వక్షేణాయ నమః పునర్పాద్యర్ఘ్యాచం సమర్పయామి వరుణాయ నమః విశ్వక్షేణాయ నమః యదా సుఖమదా స్థానం ప్రతిష్టాపయామి క్షవరార్థం క్షేమాయ పునరాగమనాయ చ. வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் கல்வனாகத் திரிந்த கலியன் எனும் திருமங்கை மன்னனின் செவிகளில் அஷ்டாட்சர மந்திரத்தை ஓதி அவரது பாய வலையை அகற்றிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நித்திய சூரிகள் புடைசூழ திருமகளும் மண்மகளும் வாய்மகளும் உடனிருக்க ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவராய் வீற்றிருக்கும் அந்த எம்பெருமானே நம் போன்ற பக்தர்களின் சம்சார மோக வலையை அகற்ற இந்த திருவேங்கட மலை மீது வந்து நின்று கொண்டு தனது வலது திருக்கரத்தால் தனது திருவடியை காட்டி என்னிடம் வந்து சரணமடையுங்கள் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அபயம் கொடுக்கிறார். அந்த பக்தவத்சலனின் திருக்கல்யாணத்தில் ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனமும் சுத்தி புண்ணியாக வாசன கைங்கரியமும் முடிந்த பின்னர் அடுத்து அஷ்டத்திற்கு பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பணம் என்ற கைங்கேயத்தை பிரகஸ்பதி சுவாமிகளின் துணையோடு அர்ச்சக சுவாமிகள் செய்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, மங்கள காரியங்கள் அனைத்தும் சுப வேளையில் சுப முகூர்த்தத்தில் ஆரம்பமாகி மங்களமாய் முடிய இந்த அங்குரார்ப்பண கைங்கரியம் மிகவும் முக்கியமானது. பூமி செழிப்பாக இருக்க தானியங்களின் உற்பத்தி எத்தனை முக்கியமோ அதுபோல மனமான தம்பதிகளின் இல்வாழ்க்கை செழிப்பாக இருக்க பாலியகள் எனப்படும் அந்த நவதானியங்களிலும் தூய்மையான நீரை தெளித்து அச்சதைகளாலும் புஷ்பங்களாலும் அர்ச்சித்து அவை செழித்து வளர அந்த அஷ்டத்திக்கு பாலகர்களையும் வேண்டிக் கொண்டு அங்குரார்ப்பண கைங்கரியத்தை இதோ செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி.
கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினைய இருவினைய கடியும் வெறுப்பு, தின்னமது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழ் இதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகிற் போகமெல்லாம் புணர்த்தும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என சுவாமி தேசிகன் நமது முன்ஜன்ம பாபங்களையும் இந்த ஜன்மத்து தீய வினைகளையும் தீர்க்கும் திருமலை என்று கொண்டாடினார். அந்த திருமலை வாசனின் திருக்கல்யாணத்தை இப்போது நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாரின் உதவியோடு தரிசித்து கொண்டிருக்கிறோம். நமது பாக்கியமே பாக்கியம். பக்தர்களே, இப்போது அங்குரார்ப்பண கைங்கரியம் இனிதே முடிந்து எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இப்போது அடுத்த கைங்கரியத்துக்கு தயாராக உள்ளார் அர்ச்சக சுவாமி. அதையும் இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசிக்க இருக்கிறோம். இதையடுத்து இன்று எம்பெருமானுக்கும் அவரது திருதேவிகளுக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் இரட்சைகளுக்கு பூஜைகள் செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, இரட்சை என்றால் காப்பு. நம்மையெல்லாம் காப்பதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கும் எம்பெருமானுக்கு எதற்கு காப்பு என்கிற அந்த கேள்வி உங்களிடையே எழலாம். இருந்தாலும் எம்பெருமான் திவ்ய ஸ்வரூபன், சுந்தரமானவன். எம்பெருமானுடைய திருமுக மண்டலமே தாமரை, அவரது திருநேத்திரங்களும் தாமரை, அவரது பவள இதழ்களும் தாமரை, அவரது திருக்கரங்களும் தாமரை, திருப்பாதங்களும் தாமரை, அவரது உதரபந்தமும் தாமரை. ஆக அவர் திருமேனி முழுவதும் தாமரை. அவரே ஒரு தாமரை காடு, பத்மவனம். அவரது திருமார்பில் நித்தியவாசம் செய்யும் ஸ்ரீ மகாலட்சுமி அமர்ந்திருப்பதும் தாமரையில்தானே. ஆகவேதான் நம்மாழ்வார் தனது பாசுரத்தில் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை, பாதம் கைகள் கண்கள் என்று வர்ணிக்கிறார். ஆகவே அந்த எம்பெருமானின் திருமேனிக்கு எந்த தீம்பும் படாதவாறு, அதாவது திருஷ்டி எதுவும் படாதவாறு, நாகராஜனையே இந்த இரட்சையில் ஆவாகனம் பண்ணி எம்பெருமானுக்கும் அவரது தேவிகளுக்கும் சமர்ப்பிப்பதாக ஸ்ரீ வைகானச ஆகமம் சொல்கிறது. அதன்படி இப்போது நாகராஜனை இரட்சையில் ஆவாகனம் பண்ணும் பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, அந்த மந்திர ஒலிகளே இதோ இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். மந்திர ஒலிகள் நம் செவிகளை நிறைக்கட்டும், எம்பெருமானின் தரிசனம் நமது கண்களை நிறைக்கட்டும். பாத்யம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, சேஷாய நமஹ, புண்ணியபுஷ்பை பூஜயாமி, சேஷாய நமஹ, குலோபஹார நிவேதயாமி, தாம்பூலம் சமர்ப்பயாமி, சேஷாய நமஹ, சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்வஸ்தி நோ மிமீதாமஸ்வினா பகஸ்வஸ்தி தேவ்யஜித் நர்வணஹ, ஸ்வஸ்தி பூஷா அசுரோ ததாது நஃ, ஸ்வஸ்தி த்யாவா பிருதிவேஷு சேதுனா, ஸ்வஸ்தயே வாயுர்பப்ருவாமஹை சோமம், ஸ்வஸ்தி புவனஸ்யஸ்பதிஹி, ப்ருஹஸ்பதிம் சர்வகணன் ஸ்வஸ்தயே, ஸ்வஸ்தய ஆதித்யாஸோ பவந்துநா, விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே, வைஷ்வானரோ வசுரக்னி ஸ்வஸ்தயே, தேவா அவத்ப்ருவ ஸ்வஸ்தயே, ஸ்வஸ்தினோ ருத்ரபார்த்தம் வசஹ, ஸ்வஸ்திமித்ரா வருணா, ஸ்வஸ்தி பத்ரே ரேவதே, ஸ்வஸ்தின இந்திரஸ்யாக்னிஷ்ட ஸ்வஸ்தினோ அதிதே க்ருதே, ஸ்வஸ்தயந்திராட்சமரிச்சனே மஹத்புதம் பாஜசன் தேவதானாம், த்ருவந்தே ராஜா வருணோ, த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதிஹ, த்ருவந்த இந்திரஸ்யாக்னிஷ்ட ராஷ்ட்ரம் தாரகிதாம் த்ருவம் சுபகம் சுபம். பக்தர்களே, இரட்சை பூஜை இனிதே முடிந்து இனி எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் ரக்ஷாபந்தனம் நடைபெற உள்ளது. நாகராஜனையே இந்த இரட்சையில் ஆவாகனம் பண்ணுவதாக சொன்னேன் அல்லவா, அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ஆதி என்றால் முதல், சேஷன் என்றால் பணிவிடை புரிபவர் என்று பொருள். எம்பெருமானுக்கு நித்தியபடி கைங்கரியங்கள் செய்யும் நித்திய சூரிகளில் முதன்மையானவர் என்பதால் இவர் ஆதிசேஷன். குளிர்ந்த பார்க்கடலில் ஆதிசேஷனின் மடியில் சயனித்திருக்கிறார் ஸ்ரீஹரி. அவரது கமலமலர் பாதங்களை மெல்ல மெல்ல தனது செந்தாமரை கரங்களால் பிடித்துவிட்டு கொண்டிருக்கிறாராம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அவரது இந்த சயன திருக்கோலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆதிசேஷனுக்கு ஆசையாம்.
குனிந்தால் எம்பெருமானின் நிதிரைக்கு பங்கம் ஏற்படுமோ என்று பயம். ஆகவே என்ன செய்தாராம் தெரியுமா? தனது சிரத்தில் இருக்கும் மாணிக்க கற்களை இப்படியும் அப்படியுமாக அசைக்க அந்த ஒளி தாயாரின் வைரமூக்கியத்தில் பட்டு கண்ணாடி போல பிரதிபலிக்க அந்த கண்ணாடியில் எம்பெருமான் துயில் புரியும் அழகை ரசித்தாராம் ஆதிசேஷன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளந்தை அரவணைத் துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று எம்பெருமான் துயிலும் அழகை கண்டு ரசிக்க ஏங்கினாராம் தொண்டடிப்பொடியாழ்வார். பக்தர்களே, அது திருவரங்கம், இது திருமலை. இங்கே மலையப்ப சுவாமியின் திருக்கல்யாணத்தில் எம்பெருமானின் திருமேனி வடிவழுக்கு தீக்கண்களின் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்பதால் அந்த ஆதிசேஷனே இந்த இரட்சையில் ஆவாகனமாகி எம்பெருமானின் பாதுகாப்புக்கு வந்துவிட்டாராம். கண்ணன் மாடு கன்றுகளை மேய்த்துவிட்டு திரும்பும் போது அந்திசாயும் வேளையில் இப்படித்தான் ஒரு தாய்க்குரிய வாத்சல்யத்துடன் யசோதாதேவி திருஷ்டி கழிப்பாளாம். இங்கு அதே போன்று திருஷ்டி கழிக்கிறார் ஆதிசேஷன். இதை இன்னொரு வகையாகவும் கொள்ளலாம். மீனோடாமை கேழல் கோள் அறியாய், வானார் குரலாய், மழுப்படை முனியாய், பின்னும் ராமர் இருவராய், பாரில் துண்ணிய பரந்தீர், துவரை மன்னனுமாய், கலிதவிர்த்தருளும் கல்கியாய், மற்றும் நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானோர் இன்பம் இங்குற வருதி. இப்படியாக எம்பெருமான் பூலோகத்தில் எடுத்த தசாவதாரங்களை போற்றிப் பாடினார் சுவாமி தேசிகன். அந்த எம்பெருமானே இந்த கலியுகத்தில் அர்ச்சா ரூபியாய் இந்த திருமலையில் திருவேங்கடத்தை எம்பெருமானாக உரைகிறார் அல்லவா? இந்த 10 அவதாரங்கள் மட்டுமின்றி அவ்வப்போது பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி வேறு சில அவதாரங்களை கூட எம்பெருமான் எடுத்ததுண்டு. அதில் ஒன்று தன்வந்திரி ஸ்வரூபம். திருக்கரத்தில் அமிர்த கலசத்தை தாங்கிக் கொண்டு பக்தர்களின் தீராத நோய்களை தீர்க்கும் காருண்ய மூர்த்தியாக அவதாரமானார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்தரையே அமிர்த கலசஹஸ்தாய, சர்வாமய விநாசனாய, திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகா. இப்போது பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கின்ற இந்த கரோனா என்கிற வியாதியின் பிடியிலிருந்து நம்மை மீட்க நமது சீனிவாச பெருமானை நாம் தன்வந்தரி ஸ்வரூபமாகவே சேவித்து பிரார்த்திப்போம், வேண்டுவோம். சாது ரட்சணமே அவரது சங்கல்பம் அல்லவா? ஆகவே அவரது அந்த சங்கல்பத்தை உறுதி செய்யவே நாகராஜனையே இந்த இரட்சையில் ஆவாகனம் பண்ணி சமர்ப்பிப்பதாகவும் நாம் கொள்ளலாம். எம்பெருமான் மறக்க மாட்டார். ஆனால் நாம் எல்லோரும் அறியாத பிள்ளைகள். ஆண்டாள் பிராட்டி சொன்னது போல, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன்றன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, இறைவா நீ தாராய் பறை என்றாள் அல்லவா? ஆகவே நமது அறியாமையால் எங்கே எம்பெருமான் மறந்து விடுவாரோ என்ற பயத்தோடு அவருக்கு அந்த உறுதியை நினைவுபடுத்தவே இந்த இரட்சையை சமர்ப்பிப்பதாகவும் கொள்ளலாம். பக்தர்களே, இதையடுத்து பிராட்டிமார்களிடம் வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி. எம்பெருமானுக்கு செய்கின்ற எல்லா உபச்சாரங்களும் இந்த தேவிமார்களுக்கும் செய்ய வேண்டுமல்லவா? இவர்கள்தானே தயாதேவிகள். எம்பெருமானின் இந்த சங்கல்பத்துக்கு உறுதுணையாய் நிற்கப் போகிறவர்களே தேவிமார்கள்தான். ஆகவே அந்த தேவிமார்களுக்கும் அவர்களது அந்த சங்கல்பத்தை உறுதிப்படுத்த அவர்களுக்கும் இரட்சையை சமர்ப்பிக்க வேண்டுமல்லவா? ஆகவே இப்போது முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கு கிரமமாக பூஜைகள் செய்கிறார் அர்ச்சக சுவாமி. மாதர் நமாமி கமலே கமலாய தாட்சி, ஸ்ரீ விஷ்ணு ஹிருத்கமல வாசினி, விஸ்வ மாதக ஷீரோதஜே கமலகோமல கர்ப்பகௌரி, லக்ஷ்மி பிரசீத சததம் நமதாம் சரண்யே என்று ஸ்ரீதேவி தாயாரை முதலில் பிரார்த்திப்போம். அதையடுத்து இதோ பூமிதேவி தாயாருக்கும் பூஜை. பொறுமையின் பூஷணம் க்ஷமாதேவி, பூமாதேவி அல்லவா? ஸ்ரீ ஆண்டாளாக அவதாரம் பண்ணின அந்த தாயாருக்கும் இப்போது கிரமமாக பூஜைகள் செய்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம், ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம், சாக்சாட் சமாம் கருணையாம், கமலாமி வாண்யாம்,
கோதாம் அனன்ய சரணக சரணோ சரணம் பிரபத்தியே என்று அந்த பூமி தேவி தாயாரையும் வேண்டிக் கொண்டு, இதோ இப்போது முதலில் திருமார்பு நாச்சியாரான ஸ்ரீதேவி தாயாருக்கு அந்த மந்திரித்த இரட்சையை எம்பெருமானின் சார்பாக இதோ சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி வல்லப கோவிந்தா கோவிந்தா, ரமாரமண கோவிந்தா கோவிந்தா, இந்திராரமண கோவிந்தா கோவிந்தா என்று இந்த ஸ்ரீதேவி தாயாரை முன்னிட்டு கொண்டு அவளது மணாளனான அந்த கோவிந்தனை நாம் சரணமடைவோம். அடுத்து பூமாதேவிக்கு எம்பெருமானின் சார்பாக இப்போது பூமி பிராட்டிக்கும் அந்த மந்திரித்த இரட்சையை சமர்ப்பிக்க இருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஆகவே பூமி தேவி தாயாரையும் முன்னிட்டு கொண்டு அவளது மணாளனான அந்த கோவிந்தனை நாம் சரணமடைவோம். தாத்ரீ ரமண கோவிந்தா கோவிந்தா, பூமாரமண கோவிந்தா கோவிந்தா என்று பூமி தேவி தாயாரையும் முன்னிட்டு கொண்டு அவளது மணாளனான அந்த கோவிந்தனை நாம் இருகரம் கூப்பி தொழுவோம். பக்தர்களே, இதையடுத்து இன்றைய திருக்கல்யாணத்தை நமக்காக நடத்தி கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமிக்கும் இந்த திருக்கல்யாணத்தில் விக்னங்கள் எதுவும் வராமல் இருக்க, இதோ இன்னொரு சுவாமி அவரது கரத்திலும் அந்த மந்திரித்த ரக்ஷையை சமர்ப்பித்து ரக்ஷாம்பந்தல கைங்கரியத்தை இனிதே முடித்து வைக்கிறார். பக்தர்களே, எம்பெருமானுக்கும் தேவிகளுக்கும் மட்டாமல் அந்த அர்ச்சக சுவாமிக்கும் இரட்சையை சமர்ப்பிப்பதில் என்ன நோக்கம் இருக்கிறது தெரியுமா? எம்பெருமானின் சார்பாக இந்த திருக்கல்யாணத்தை நடத்துவதே அவர்தானே. ஆகவே அவரது கைகளிலும் அந்த மந்திரத்த இரட்சையை சமர்ப்பித்து இனி எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அடுத்த நிகழ்வுக்கு வருகிறோம். அடுத்து அக்னி பிரதிஷ்டை, அதைத் தொடர்ந்தாற்போல் ஹோம காரியங்கள். பக்தர்களே, எம்பெருமானே யஜ்ய புருஷன்தான். ஆகவே அந்த எம்பெருமானை இந்த யஜ்யத்தில் ஆவாகனம் பண்ணி திருக்கல்யாண நிகழ்வுகளை நடத்த உள்ளார் அர்ச்சக சுவாமி. அந்த மந்திர ஒலிகளை இதோ இப்போது நாம் கேட்க உள்ளோம். சௌம்யாத்தண்டிலேமிமாவாஹயாமி ரேகாயா ஸ்கந்தமாவாஹயாமி கரணே பித்ருணாவாஹயாமி ரேகா காயத்ரியா ப்ரோக்ஷ்யா சத்ச பிதர்வரேண்யம் வர்ஷோ தேவஸ்ய தீமஹி துயோஜன ப்ரசோதயாத். ஜாதவேதோபமனஸ்ய ரேதோஹ சிந்ததபஜ ஜ்ஞனிஷ்யதே அக்ஞம ஸ்வஸ்தாதிதி ஹவ்யகும் சுமே கர்பாதேண்யோ குருத ப்ரதேகோ குருதயோ நிரக்னி குருத சமிஜ்யோ குருதமஸ்யாண்ணம் குருத ப்ரஜஸ்வா சரிதோ பிஹன் குருதம் பிரபன் சரிஜா ஜக்ஷதேவான் ஆஜுமுனிம் சமர்ப்பயாமி பிரம்ம சோமாய நமஹ புண்ணியபுஷ்பைஃ பூஜயாமி ப்ரம்மசோமாயிரமகுலோபாரணிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சர்வோபச்சாரான் சமர்ப்பயாமி பிரம்மன் ப்ரோக்ஷிஷ்யாமி சோம ப்ரோக்ஷிஷ்யாமி ப்ரோக்ஷ யக்ஞம் தேவதாவ்ரத யத்வன்னாகஸ்ய ப்ருஷ்டயஜமானோஸ்து சப்தருஷீணாகும் சுகிருதாம்ய த்ரிலோகஸ்தத்ரயம் யக்ஞமஜமானஞ்ச தேஹி. ஓம் ப்ரோக்ஷ்ய பாத்ரா தாதாவ பாதாய.
పవిత్రేస్తో వైష్ణవ్యేస్తో యజ్ఞేస్తో వాజభూతేస్తో విష్ణో మనసా భూతేస్తో యజ్ఞస్య భావనేస్తః దివేత్వా పోషాయత్వా పృథివ్యైత్వా అంతరిక్షాయత్వా స్వాహా దేవేభ్యః పరిస్తరణ గోచేషు విష్ణోస్తో భోషే దక్షిణతో విష్ణోస్తో భోషే కోవో జినత్ కుసవో జినత్ కు సవ్య శంతాంతి శ పాత్రాని దేవ యజ్జాయి సవ్య శంతాంతి శ పాత్రాని దేవ యజ్జాయి దక్షిణమణదో బ్రాహ్మణేన తీర్థేన ప్రజాపతి బాబా హజామి ఇంద్ర బాబా హజామి అగ్ని బాబా హజామి సోమ బాబా హజామి అగ్ని సోమ బాబా హజామి ప్రజాపతి బాబా హజామి బ్రహ్మణ బాబా హజామి వసునావా హజామి రుద్రాణావా హజామి అప ఉపస్పృశ్య శ్రీవిష్ణుమావా హజామి బృహస్పతి బాబా హజామి మిత్రమావా హజామి వరుణమావా హజామి ఆదిత్యానావా హజామి అశ్వినమావా హజామి పూషణమావా హజామి కక్షమావా హజామి కక్షదేవత సోమమావా హజామి ఓపాశ్రజ్ఞమావా హజామి యజ్ఞదేవతిస్వాన్ దేవానావా హజామి సర్వదేవానావా హజామి ఆజ్యవాగే ప్రజాపజయదుష్టం నిర్వభామి ఇంద్రాయదుష్టం నిర్వభామి అగ్నేయదుష్టం నిర్వభామి సోమాయదుష్టం నిర్వభామి అగ్ని సోమాయదుష్టం నిర్వభామి ప్రజాపజయదుష్టం నిర్వభామి బ్రహ్మణాదుష్టం నిర్వభామి వసుజ్యోదుష్టం నిర్వభామి రుద్రేభ్యోదుష్టం నిర్వభామి అప ఉపస్పృశ్య శ్రీవిష్ణవేభ్యోదుష్టం నిర్వభామి బృహస్పతియాదుష్టం నిర్వభామి మిత్రాయదుష్టం నిర్వభామి వరుణాయదుష్టం నిర్వభామి ఆదిత్యేభ్యోదుష్టం నిర్వభామి అశ్వభ్యాగుష్టం నిర్వభామి పూష్ణాయదుష్టం నిర్వభామి కక్షాయదుష్టం నిర్వభామి కక్షదేవత సోమాయదుష్టం నిర్వభామి ఉపాసయజ్ఞాయదుష్టం నిర్వభామి యజ్ఞదేవత విశ్వేభ్యో దేవేభ్యోదుష్టం నిర్వభామి సర్వదేవేభ్యోదుష్టం నిర్వభామి ఆద్యం చు ప్రదృష్టయామి అగ్నే జ్యోతిరసి సమితి స్వాహ అమృతరుణమసి వారుణమసి అంతరితగుం రక్ష అంతరితారాతయః ప్రత్యుష్టగుం రక్ష ప్రత్యుష్టారాతయః చిక్పతి స్వా పునః త్వచ్చిత్రేణ పవిత్రేణ వస సూర్యస్య రశ్మి స్వాహ వాక్పతి స్వా పునః త్వచ్చిత్రేణ పవిత్రేణ వస సూర్యస్య రశ్మి స్వాహ దేవస్వా పునః త్వచ్చిత్రేణ పవిత్రేణ వస సూర్యస్య రశ్మి స్వాహ కలసంపూర్ణ సమిదో గృహీత్వా మూలాగ్ర్యాకృతం స్పృశయిత్వా అభ్యర్చ అక్షత ఆధ్యా చరుభిః ఈశానాయ నమః అగ్నయే నమః సహోజసే నమః జాతవేదసే విసర్పిణే నమః అజనాప్రవే నమః వైశ్వానరాయ నమః యజ్ఞపురుషాయ నమః అదితేన మన్యస్వా అనుమతేన మన్యస్వా సరస్వతేన మన్యస్వా దేవదవిద ప్రసువా బ్రహ్మన్ సోమం ఉద్దమా దాస్యా ఆదస్వా సమేత యస్వాహ ఆగార ముహూర్తోసు ముహూర్తోస్తు వాయువ్యాదాగ్నేయాంతం ప్రజాపతియే స్వాహ నైరుత్యాదీశానాంతం ఇంద్రాయ స్వాహ అగ్నేయే స్వాహ సోమాయ స్వాహ అగ్ని సోమాభ్యాగు స్వాహ ప్రజాపతియే స్వాహ బ్రహ్మణే స్వాహ వసుభ్య స్వాహ రుద్రేభ్య స్వాహ అప ఉపస్పృశ్య శ్రీవిష్ణవేభ్య స్వాహ బృహస్పతియే స్వాహ మిత్రాయ స్వాహ వరుణాయ స్వాహ ఆదిత్యేభ్య స్వాహ అశ్వభ్యాగు స్వాహ పూష్ణే స్వాహ కక్షాయ స్వాహ కక్షదేవత సోమాయ స్వాహ ఓమాసరిజ్ఞాయ స్వాహ యజ్ఞదేవతస్వేభ్యో దేవేభ్య స్వాహ సర్వదేవేభ్య స్వాహ ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓగుం శుభ స్వాహ ఓం భూర్భవత్సువ స్వాహ అదితేన్వమగ్గుస్తాః అనమతేన్వమగ్గుస్తాః సరస్వతేన్వమగ్గుస్తాః దేవసవిద ప్రాసావీః ప్రాణానాయమ్య అస్యాం సువిదౌ అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రీపదే పురుషోత్తమస్య శ్రీమతి గణాంట గౌడ బ్రహ్మాండనాయక శ్రీ భూమినీలాసమేత శ్రీ శ్రీనివాస స్వామిన వైవాహికోత్సకర్మాంగం మంత్రలోపే నియమలోపే కాలలోపే కాల విపర్యాసే క్రమ విపర్యాసే జ్ఞాన తిరిక్త త్రవదోష ప్రాయశ్చిత్తార్థం అతో దేవాది వైష్ణు హోమం హోష్యే అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవిద ప్రసువ ఓం మతో దేవా అవంతు నోయుతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తధామ విశ్వాహ ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేధాన్యత దేవతం సమూఢమస్య భాగం శ్రే స్వాహ త్రీని పదా విచక్రమే విష్ణుర్గోపాదాభ్య తదో ధర్మాణి ధారయన్ స్వాహ
ఉత్పత్తి బాజం దివ్యానాథం కుశల పరిషత్ కేత దండండపాణి వేధారావం రుర్మయమహం వాహనం దోష్కదుష్కం బింబేజంతం వికనసమహం ప్రాప్తవంతం భజామి. అథ భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్పరిమితశక్త్యా ప్రియమానస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమానానామనేకకోటి బ్రహ్మాండానామేకతమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశ అహంకార మహదవ్యక్తాఖ్య సప్తావరుణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్ధజో ప్రతిష్ఠితాన అతల వితల సుతల తల తల రసాతల మహాతల పాతాలాఖ్య సత్వలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్యాషల్లోకానామతో భాగే మహానాళాయమానస్య ఫణిరాజస్య శేషస్య సహస్రఫణాఫణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి శుంఠాద్దండోద్దంబితే అమరావతే తేజోవతే సంయమని రక్షోవతే సింధుమతే గంధవత్యలకావతే యశోవతే త్వష్టదే వపురే విరాజితే ఇంద్రాగ్నేయమనిరుర్జవరుణవాయు కుబేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచ్చలవలయితే లవణే చుసురా సర్పిరదక్షేర సద్వోదకాఖ్య సప్తాన్న పరివృతే జంబూ ప్లక్షకుశక్రౌంచ శాకశాల్ విపుష్కరాఖ్య సత్తద్వీపదే పితే మహేంద్రమలయమదృక్ష్వేదింద్రియ పారయాత్రాఖ్య సత్వకుల్వరపద విరాజితే భారతకం పురుష హరీలావృత భద్రాస్వకేతుమాల హిరణ్యకరమణక కురు వర్షాఖ్య నవవర్షాణాం మధ్యే భరతవర్షే భరతఖండే మహాసరోహాకార పంచాషట్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతిక్షేత్రే కర్మభూమౌ అవంతీ కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే కృష్ణాగావేర్యోర్మధ్యప్రదేశే శ్రీ ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే సకల దేవతాసన్నిధౌ సకల జగత్ష్టు ప్రార్థయజ్జీవనో బ్రాహ్మణో ద్వితీయపరార్థే ప్రథమవర్షే ప్రథమపక్షే ప్రథమేహణి ద్వితీయాయామే ఇహ జన్మని చేదక్షణపర్యంతం బాల్యయౌవన కౌమారవార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాతకాది సమస్త దురదక్షయార్థం దశపూర్వేషాం దశావరేషాం మద్వంశ్యాణాం మాతృవంశ్యాణాం సర్వేషాం పితృణాం చ కుంభే పాకలోపికత దామాదిభిసంగాత కాలసూత్రాదిభిః వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః ఉత్తైస్థలే సూర్యమండల పర్యంతం శ్రీహరిలోకే నివాసదిత్యర్థం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాక్షలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి చతుర్విధమోక్షబలసిత్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రేత్యర్థం భృగుమరీ చత్రకస్య పాదిభిః కోటి చాతుర్లక్ష ప్రణాణేన దివ్య వైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్త మార్గేణ వేదోక్త ప్రకారేణ విఘ్నసోక్త ప్రకారేణ హేమాద్ర కన్యాదాన కల్పోక్త కన్యాదానంకారయిష్యే. అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణక గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్ర గదా పద్మాంకిత కోటిసూర్య ప్రకాశస్య శ్రీమతో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వైకానస భగవత్ శాస్త్రోక్త మార్గేణ ఆంకీరస బారస్పత్య భారద్వాజ త్రయారుషయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధ వ్యూహ ప్రవర్తమానస్య పరతత్వ విభవ వ్యూహ అంతర్యామి అచ్చావతార స్వరూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణోన్నత్రే. ఆంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రయారుషయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయాక్షాతివసాద ఉత్పస్థితిలయ కారణభూతస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణః పౌత్రాయ. ఆంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రయారుషయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవత నికుటమనిగణ విజృంభిత పాదార విందస్య
శ్రీ మహావిష్ణోః ఆది నారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగిరజ భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేజోర దివ్యాభరణ భూషితాయ దివ్య కౌస్తుభాలంకృతాయ దివ్య పీతాంబరధరాయ దివ్యమాల్యోశోభితాయ ప్రపన్న పారిజాతాయ నిజావతారాయ స్వర్ణగరుడ వాహనారూఢాయ అచింత్యాత్మిక నిత్య యవ్వన స్వభావ లావణ్య తేజో రత్నాకరాయ అఖిల శాఖాధ్యాయినో అఖిల లోక పవిత్ర గోత్రాయ శ్రవణ నక్షత్రే మకరరాశో జాతాయ శ్రీ శ్రీనివాస స్వామి పరబ్రహ్మణే వరాయ ఋగ్యజుశ్యామాదుర్వణ సకల వేదాధ్యాయినీ భార్గవత్యమనౌప్నమౌర్వైదుల పంచారుషేయ ప్రవరాన్విత భార్గవస గోత్రోద్భవీ సర్వాలంకారపదీ సురాంగనా సంశయవిత పాధారవింద శ్రీ మహావిష్ణోః వక్షస్థల నివాసిని ఆనందగుణాత్మిక మూల ప్రగుణ రూప ఉత్తర ఫల్గుణీ నక్షత్రే కన్యారాసో జాత భృగో సంకల్పతనయా ఇమాం శ్రీదేవీ నాంని కన్యా వృణేమహే వృణీత్వం దాస్యామి ఋగ్యజుశ్యామాదర్వణ సకల వేదాధ్యాయిని కాశ్యపావత్సారణే ధృవత్రయారుషేయ ప్రవరాన్విత కాశ్యపజ గోత్రోద్భవీ సర్వాలంకారవతీ సురాంగనా సంశయవిత పాధారవింద శ్రీ మహావిష్ణోః అత్యంత మనోహరీ అత్యంత సౌందర్యవతీ రేవతీ నక్షత్రే మినరాసో జాత కశ్యప ప్రజాపతే సంకల్పతనయా ఇమాం భూదేవీ నాంని కన్యా వృణేమహే వృణీత్వం దాస్యామి కన్యాం కనక సంపన్నాం కనకాభరణైర్యుతాం దాస్యామి విష్టవేతుభ్యం బ్రహ్మలోక చికేశయే కన్యాం సలంకృతాం సాధ్వీం సుశైలాయ సుమేధసే ఇమాం కన్యాం ప్రదాస్యామి శ్రీనాథ కమలాపతిః பக்தர்களே, கல்யாண சக்கரவர்த்தியான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் திருக்கல்யாணத்தில் பிராட்டிமார்களை எம்பெருமானுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேறியது. பிராட்டிகள் இருவரும் நம்முடைய திருக்குமாரிகள். அவர்களை நாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்விக்கின்றோம். நாம் எத்தனை பாக்கியசாலிகள். இதையடுத்து அர்ச்சக சுவாமி இன்று பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் திருமாங்கல் எங்களுக்கு மங்கள நீரில் சுத்தி பண்ணி ஷோடச உபச்சாரங்கள் செய்கிறார். இந்த வேளையில் நாம் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். ஸ்ரீ ராமநாமத்தின் பெருமையை ஸ்ரீராமரே தெரிந்து கொண்ட விஷயத்தை நாம் இன்று பார்ப்போம். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ஸ்ரீராமபிரான் பக்தர்களின் நலன் கருதி ஒரு வேள்வி நடத்தினாராம். இதில் வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், அத்திரி முதலான மகரிஷிகள் கலந்து கொண்டனர்களாம். அயோத்திக்கு அருகில் உள்ள ஒரு கானகத்தில் பெரிய யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகம் நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீராமரின் ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசன் சகுந்தன் அவன் வேட்டையாடி கொண்டு வரும்போது யாகசாலைக்கு அருகில் வந்தானாம். தான் வேட்டையாடிவிட்டு அதாவது மிருகங்களை கொன்றுவிட்டு வருவதால் இப்போது யாகசாலைக்குள் நுழைவது உச்சிதமல்ல என்று வெளியிலிருந்தே வசிஷ்டாதி முனிவர்களுக்கு என் வணக்கங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானாம். இது நாரத முனிவரின் காதில் விழ அவர் இதை கொண்டு ஒரு நாடகம் நடத்த தயாரானாராம். நாரதர் கலகம் நன்மையில்தானே முடியும். இப்போது இந்த கலகம் எப்படி முடிகிறது என்று பார்க்கலாம். நாரதர் யாகசாலைக்குள் இருக்கும் விஸ்வாமித்திரரிடம் வந்து இந்த சகுந்தன் என்கிற சித்திரசன் யாகசாலைக்கு வெளியே நின்று கொண்டு வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். தாங்களும்தான் ஸ்ரீராமனின் குருநாதர். அதுவும் ராமனுக்கு பலா அதிபலா என்கிற மந்திரங்களை உபதேசித்தவர். தங்களை நமஸ்கரிக்க வேண்டாமா என்று ஏத்தி கொடுக்க வழக்கம் போல விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது. கண்களில் தீப்பொறி பறக்க சாபமிட முயலும் போது நாரதர் தடுத்தாராம். இந்த சின்ன விஷயத்துக்கு சாபமிட்டு உங்கள் தபோபலனை ஏன் வீணாக்க வேண்டும்? தங்கள் சீடரான ஸ்ரீராமபிரானிடம் சொல்லுங்கள், அவனுக்கான தண்டனையை ராஜாராமனே தரட்டுமே என்று சொல்ல விஸ்வாமித்திரரும் இதுவே சரி என கருதி ராமரிடம் சென்றார்.
உன் குருவை ஒருவன் அவமதித்தால் அவனுக்கு நீ என்ன தண்டனை தருவாய் என்று கேட்க, உடனே ஸ்ரீராமன், அவன் யாராயிருந்தாலும் இன்றைய சூரிய அஸ்தமனத்துக்குள் அவன் தலையை உங்கள் காலடியில் விழ வைக்கிறேன், இது சத்தியம் என்று வாக்களிக்க, நாரதர் தொடங்கிய நாடகத்தில் இனி இரண்டாம் காட்சி. நேராக சகுந்தனிடம் சென்றார். என்ன காரியம் செய்து விட்டாய்? வசிஷ்டரின் பெயரை சொன்ன நீ விஸ்வாமித்திரரின் பெயரையும் சேர்த்து சொல்லியிருக்க கூடாதா? இப்போது விஸ்வாமித்திரருக்காக ஸ்ரீராமனே படையெடுத்து வருகிறார், நீ எப்படி தப்பிக்க முடியும் என்று கேட்க, அரண்டு போனானாம் சகுந்தன். அடடா, ராமன் இங்கே வரவே வேண்டாம், நானே என் தலையை வெட்டி அவரிடம் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் போய் ராமனிடம் கொடுங்கள் என்று சொல்ல, அதற்கு நாரதர், நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ வேண்டுமென்றே விஸ்வாமித்திரரை அவமதிக்கவில்லையே. இதோ பக்கத்து வனத்தில் ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனாதேவி தவம் இருக்கிறாள், அவளிடம் போய் நடந்ததை சொல்லி உனக்கு உயிர் பிச்சை கேள், ராமபானம் உன்னை ஒன்றும் செய்யாது என்று யோசனை சொல்லி கொடுத்தாராம். அதன்படியே அஞ்சனாதேவியிடம் போய் சரணமடைந்தான் சகுந்தன். தன் பிராணனை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக சொல்ல, கருணை மிகுந்த தாயார் அல்லவா அஞ்சனாதேவி, என்னிடம் சரணமடைந்த உன்னை காப்பாற்றுவது என் பொறுப்பு, ஆனால் ஸ்ரீ ராமபானத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு என் வீர மகன் ஹனுமந்தன்தான் சரி என்று சொல்லி ஆஞ்சநேயரை வரவழைத்தாள். மகனே, இவனுக்கு உயிர்ப்பிச்சை தருவதாக நான் வாக்களித்து விட்டேன், இவனை காக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றாராம். தாயின் வாக்கை காப்பாற்றுவது தனையனான உன் பொறுப்பு என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் தாயே என்று உறுதியளித்து விட்டான் ஹனுமன். சரி, சகுந்தனை கொல்ல வருபவர் யார்? அவர் தன்னுடைய எஜமானரான ஸ்ரீராமர்தான் என்பதை அறிந்த பின் கூட ஆஞ்சநேயர் மனம் கலங்கவில்லையாம். எந்த ஆபத்தையும் எதிர்க்க வல்ல உபாயம்தான் அனுமனுக்கு தெரியுமே. தனது வாளை நீளமாக வளர்த்து ஒரு கோட்டை போல அமைத்து அதற்குள் சகுந்தனை இருக்க வைத்தாராம். சகுந்தன் இங்கே ஒளிந்து கொண்டிருப்பதை அறிந்த ராமபிரான் சேனையோடு அங்கே வந்துவிட்டார். சகுந்தன் மறைந்திருக்கும் அந்த வால் கோட்டையை நோக்கி சரமாரியாக அம்புகளை பொடுத்தார். ஆனால் எய்த அஸ்திரங்கள் யாவும் திரும்ப ராமரின் திருவடியிலே வந்து விழுந்தனவாம். இதற்கான காரணம் புரியாமல் ராமன் திகைக்க, நாடகத்தின் கடைசி காட்சியை நடத்த நாரதர் வந்துவிட்டார். ராமா, முதலில் நீ இந்த அஸ்திர பிரயோகத்தை நிறுத்து, அப்போதுதான் உனக்கு காரணம் புரியும் என்றாராம். உடனே நிறுத்தப்பட்டது யுத்தம். காற்றிலே ராம் 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 என்கிற மதுரமான ஒலி வர அந்த திக்கை அனைவரும் பார்க்கும்போது, அங்கே ஸ்ரீராம நாமத்தை ஜபித்து கொண்டே தனது வால் கோட்டையின் மேல் அமர்ந்திருந்தாராம் ஆஞ்சநேயர். ராமா, உன் திருநாமத்தின் சக்திக்கு முன்னால் உனது அஸ்திரங்களாலோ பாணங்களாலோ ஒன்றும் செய்ய இயலாது, அதிலும் அதை ஆஞ்சநேயர் ஜபித்தால் அந்த பக்தியை யாரால் வெல்ல முடியும் என்று நாரதர் சொல்ல, அப்படியானால் என் வாக்கு சத்தியம் பொய்யாகிவிடுமே, நான் சத்தியம் தவறாத இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தவன், நான் என்னையே அழித்து கொள்வதை தவிர இப்போது வேறு வழி இல்லை என்று சத்திய சந்தனான ஸ்ரீராமன் உரைக்க, உடனே நடந்ததை கேள்விப்பட்ட விஸ்வாமித்திரர் ஓடி வந்தாராம். ராமா, வேண்டாம் வேண்டாம், கர்வப்பட்டது நானே, சகுந்தன் நிரபராதி என்று கூற, பின் என்னுடைய வாக்குக்கு என்ன வழி என்று ராமன் கேட்க, அந்த வழியையும் நாரதரே சொன்னாராம். நீர் என்ன சொன்னீர்? சகுந்தன் தலை விஸ்வாமித்திரரின் பாதத்தில் விழ வேண்டும், அவ்வளவுதானே. இதோ சகுந்தனை தலை இவரது பாதத்தில் படும்படி கீழே விழுந்து வணங்கச் சொல்லலாம் என்று யோசனை சொல்ல, கடைசியாக நாடகத்தை முடித்து வைத்தார் நாரதர். பக்தர்களே, எதற்காக இந்த நாடகம் ராமநாமத்தின் பெருமையை அனைவர் மட்டுமல்ல ராமபினாருக்கும் ராமபிரானுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கிற உத்தேசத்தில்தான் நாரதர் இந்த நாடகத்தையே நடத்தினார். ராமநாமத்தின் மகிமை சொல்ல வேண்டுமா? நமக்கு நன்மைகள் பெருக வேண்டுமானால் நாம் ராமநாமத்தை இடைவிடாமல் பஜிக்க வேண்டும். நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் 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 என்று சொல்ல வேண்டும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு ராமநாமமே பிராயச்சித்தம். எல்லாவித கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபமே. ராமநாமத்தை ஜபிக்க
நாம் ஒரு கற்றுக்குள்ள ஒரு குருவிட போக வேண்டாம். ஏனெனில் ராமநாமமே குருதான். காலையில் எழுந்தவிடம் சொல்ல வேண்டியது ராமநாமம். கடமைகளை செய்யும் போது ராமநாமம். அந்த நாள் நன்றாக இருக்க வேண்டுமென்றாலும் ராமநாமம். ராமநாம ஜபத்தில் ஈடுபட்டால் எந்த பாதிப்பையும் தாங்கும் மன வலிமை நமக்கு ஏற்படுமாம். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ராமநாமத்தை சொல்லலாம். பக்தர்களே, அந்த ராமநாமத்துக்கு மிஞ்சினதுதானே நமது கோவிந்த நாமம். இந்த திருமலை எங்கும் ஒலிப்பது அந்த கோவிந்த நாமந்தானே. அந்த கோவிந்தனின் திருக்கல்யாணத்தில் இப்போது பிராட்டிமார்களுக்கு திருவாங்கல் எங்களை சமர்ப்பிக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. இதோ இப்போது இதையடுத்து திருக்கல்யாண மந்திரங்களை சொல்லி தேவிமார்களுக்கு திருவாங்கல்யத்தை சமர்ப்பிக்க அதோ அர்ச்சக சுவாமி தயாராகி கொண்டிருக்கிறார். பக்தர்களே, முதலில் எம்பெருமானின் திருமார்பில் அகலாது வீற்றிருக்கும் ஸ்ரீதேவி தாயாருக்கு திருக்கல்யாண மந்திரங்களை சொல்லி இதோ இப்போது திருவாங்கல்யத்தை சமர்ப்பிக்க தயாராகிறார் அர்ச்சக சுவாமி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிக்கே தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரம்பிக்கே தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே. பதி சோமகம் ராஜானம் சந்திரஜோபேதான்யசுஜந்தாஸ்தேதாசாவித்ரீதேவ்யே நம மாங்கல்யதாரணம் கரோமி. மாங்கல்யதாரணம் கரோமி. மாங்கல்யதாரண முஹூர்த்தோஸ்து முஹூர்த்தோஸ்து. நாகவல்லி ஆடுச்சு சோபான பாடு மனநே செலு வெள்ளி வேள நேடே நாகவல்லி ஆடுச்சு சோபான ஜெய்
మార్చు శోభన పాడు మనరేజలు ప్రాణానాయం వైభాగ్యో జగన్మాంగోపాసనాజ్ఞ రాజహోమం గరిష్యే అదదైన మన్యస్వ హనుమదైన మన్యస్వ సరస్వతైన మన్యస్వ దేవత విధ ప్రసుభ హిమాలాజానమిత్యవి గార్య జానవపామి సమర్థకరణాన్ మమ తుభ్యం చ సంవదనాద్ తదగ్నిరణుమన్యతృప్రియోదయజ్ఞోళా జానవపామి దీర్ఘాజిరస్వమే పతిరేదంత జ్ఞాతయో మమ స్వాహ ఇమాం లాజానవపామి సమర్థకరణాన్ మమ తుభ్యం చ సంవదనాద్ తదగ్నిరణుమన్యతాం ృప్రియోదయజ్ఞోళా జానవపంతి దీర్ఘాయురస్వమే పతిరేదంతాం జ్ఞాతయో మమ స్వాహ ఇమాం లాజానవపామి సమర్థకరణాన్ మమ తుభ్యం చ సంవదనాద్ తదగ్నిరణుమన్యతాం యన్నాతృప్రియోదయజ్ఞోళా జానవపంతి దీర్ఘాజరస్వమే పతిరేదంత జ్ఞాతయో మమ స్వాహ ఓం భూస్మహ ఓం భువస్మహ ఓం భూర్భస్వస్మహ అదితేన్వమగ్గుస్తాః అనుమతేన్వమగ్గుస్తాః సరస్వతేన్వమగ్గుస్తాః దేవతవిధ ప్రాసామీః ప్రాణానాయం శ్యాం సుభోదో శ్రీ శ్రీనివాసస్వామినః వైభాగ్యో జగన్మాంగో ఉపాసనాగ్యో ఉపరిష్టాదంత హోమం గృష్యే సర్వదేవత భాషిత్తార్థం అతో దేవాది విష్ణు హోమం హోష్యే అదితేన మన్యస్మ హనుమతేన మన్యస్మ సరస్వతేన మన్యస్మ దేవత విదు ప్రసుభ ఓం మతో దేవావంతనో యథా విష్ణుర్విజక్రమే పృథివ్యా సప్తధామ విస్వాహ ఇదం విష్ణుర్విజక్రమే త్రేధానత దేవతం సమో నమస్య భాగం శ్రేయస్వాహ శ్రేణి పదా విజక్రమే విష్ణుర్గోపాదాభ్య తథో ధర్మాణి ధారయన్ స్వాహ విష్ణుకర్మాణి పశ్యతయ్రతాని పుష్పతే ఇంద్రస్య యజ్జుసగా స్వాహ తద్విష్ణు పరమం పదకం దదా పశ్యంతి సూర్య దివే వజక్షురాదగ్గుస్వాహ తద్విప్రాశో విపణ్యవాజ గుభాగం సస్యమిందే విష్ణోర్యత్పరమం పదగ్గుస్వాహ ఓం భూస్వాహ ఓం భువస్వాహ ఓగుం సువస్వాహ ఓం భూర్భువస్వాహ అదితేన్వమగ్గుస్తాః అనుమతేన్వమగ్గుస్తాః సరస్వతేన్వమగ్గుస్తాః దేవతవిధ ప్రాసామీః ప్రాణానాయం శ్యాం సుభోదో శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాగ్యో జగన్మాంగో ఉపాసనాగ్యో ఆకారాంతే ఉపరిష్టాదంత హోమం గరిష్యే అదితేన మన్యస్మ అనుమతేన మన్యస్మ సరస్వతేన మన్యస్మ
దేవత విధు ప్రసుభా యదస్య కర్మణోత్తరే రజం జద్వాణ్యోన మిహాకరం అగ్నేశ్వర సృష్టకుద్వాంతర్భగ్గ సుగదం కరో దుస్వాహ అగ్నే సృష్టకృతాహూతీనా కామానాగుంధమద్యత్రే స్వాహ అగ్నే స్వాహ అగ్నేన్నాదాయ స్వాహ అగ్నేధపతి స్వాహ ప్రజాపతి స్వాహ ఇంద్రాయ స్వాహ విశ్వేభ్యో దేవేభ్య స్వాహ సర్వాభ్యో దేవతాభ్య స్వాహ సర్వత్రైవాదిష్టకం సర్వత్రైవానాదిష్టం దైవితమమస్మై స్వాహ అగ్నే సృష్టకృతే స్వాహ వాస్తుపదే నమో వాస్తుపదే స్వాహ యన్మహాత్మాభూతగ్నిస్తత్వనరాగ జాతవేదావర్తిషణే స్వాహ పునరగ్నిశ్చక్షురదాత్ పునరింద్రో బృహస్పతి పునర్మే స్వమాయువాం చక్షురాదత్తమక్షో స్వాహ ఇష్టేభ్య స్వాహ వసునిష్టేభ్య స్వాహ వైషుకృత్యై స్వాహ నిష్కృత్యై స్వాహ దౌరాద్యై స్వాహ దైవేభ్య స్వాహ తనుభ్య స్వాహ సమృద్ధ్యై స్వాహ సర్వసమృద్ధ్యై స్వాహ జోర్భక్త గుస్వాహ పృథ్వీభక్త గుస్వాహ వాచర్మస్వర్గంధర్వక్త్రదేవదేన గుస్వాహ అగ్నిర్ఘీర్ణం వేదిర్ఘీర్ణం జోర్ఘీర్ణం పృథ్వీ ఘీర్ణం బ్రహ్మాద్యాదేన గుస్వాహ వాచర్మస్వర్గంధర్వక్త్రదేవదేన గుస్వాహ సుతదాన విద్వానష్ట భృతేన పూర్ణమాహుతిం జుహోమి మనసా ప్రజాపతయే స్వాహ ఆద్యదేశం ఇంద్రాయ జుహోమి స్వాహ అగ్నిస్తృప్యదో వేదస్తృప్యదో జ్యోస్తృప్యదో బ్రహ్మాద్యా తృప్యంత దక్షిణదో ఉత్తరదావాక్య దేవతాభ్యో నమః క్షేమాయ పునరాగమనాయ చ పవిత్రమజ పవిత్రం మే భోజాస్వాహం మే భోజాస్వాహ అక్షుతమక్షుత్యేజుహోమి అక్షుమే శ్రేష్టాం ప్రాచ్యాం దక్షిణాజాముద రాజాము నీచ్యాముద్ధ్వాజాముద రాజాం మార్జయంతాం అక్షరతావిష్టాశ్చదనమసే తరతావిష్టాశ్చదనమసే అక్షరతావిష్టాశ్చదనమసే ప్రాచ్యాం విష్టాశ్చదనమసే సర్వాన్ పరిసమోహ్య గ్రంథిం విసృజ్య అవిప్రోక్ష్య ఆప్యాయంతామితి జ్యోతి ఆప్యాయంతమాపోషదయోమృత కృషస్పతతో నో వృష్టిమేర యస్వాహ శుద్ధ్యంతాం దేవసదనకం శుద్ధ్యంతాం దేవసదనం భూతిస్మాతేర్లభతే నిత్యకం సర్వజ్ఞకృతం భవేద్ అగ్నిర్మారుతజోద్భూతిః ఆదిత్యస్వో నమః ప్రియాయుషం జమదగ్నే కశ్యపస్కత్రయాయుషం యద్దేవానాం త్రయాయుషం తన్మే అస్తు త్రయాయుషం దీర్ఘాయుత్వాయ బలాయ సుతాయ సదంతవర్తేత్రయాయుషం భూతిస్మాతేర్లభతే నిత్యకం సర్వజ్ఞకృతం భవేద్ అగ్నిర్మార్తయోర్భూతిః ఆదిత్యస్తోమో నమః కశ్యపస్యత్రయాయుషం యద్దేవానాం త్రయాయుషం తన్మే అస్తు త్రయాయుషం దీర్ఘాయుత్వాజ బలాజ సతాజ స్వతంతవర్చేత్రయాజుషం ఆభోజుష్టామజోపువస్తానవోర్జే దాతన మహేరణాయ చక్షుషే యోవత్సవదమారసస్తస్య పాదిగదేన ఉషదేరివ మాతరః తస్మారంగమామభోజశక్తజాయతిన్వద ఆపో జనగదాతనః Thank you.
అగ్నే నమః కులోపహారం సమర్పయామి ఆజ్ఞోపహారం సమర్పయామి యజ్ఞపురుషాయ నమః సర్వోపచారాన్ సమర్పయామి రమణే నమః సోమాయ నమః పునర్పాదిర్జాన్ సమర్పయామి రమణే నమః సోమాయ నమః యదాశుకమదాశం సమర్పయామి శోభనార్థం క్షేమాయ పునరాగమనాయ చ अंतरहीनंकयाहीनं भक्तिहीनमजासनं निर्जतन्त्वयादेवामरं मूनस्पतस्त्वै प्रायश्चित्तानि शेषानि होमकर्माण्यमानवै तानि शेषानि शेषेणा श्रीकृष्णात् प्रणम्बदं कायेन वाचा मनसेन्द्रियमा बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्दशकलं रश्मै श्रीमन्नारायणाय समर्पयामि सर्वं श्रीश्रीनिवासार्पितमस्तु तत्सद्ब्रह्मार्पितमस्तु आदित्यमुपगच्छ तत्स ब्रह्मार्पितमस्तु सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु। பக்தர்களே, அரியம்மா புரந்தரி முதலான தேவதைகளை முன்னிட்டு கொண்டு செய்யப்படும் லாஜஹோமம், அதைத் தொடர்ந்த பூர்ணாகுதி, பின்பு அஞ்சனமிடுதல் என்கிற திருஷ்டி கழிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இனி அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். திவ்ய தம்பதிகளின் திருக்கல்யாண மகோத்சவத்தில் எத்தனையோ சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள். இப்போது தேங்காய் உருட்டுதல் என்கிற நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்னமாச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவர் பெண் வீட்டவராகவும் அர்ச்சக சுவாமி மணமகனை சேர்ந்தவராகவும் அமர்ந்து கொள்ள வாரண மாயிரம் என்று தொடங்கும் ஆண்டாள் பாசுரங்களை பாராயணம் செய்கிறார்கள். மானிடர்க்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் என்கிற உறுதியோடு இருந்தவள் கோதாதேவி. ஆண்டாளுக்கு கோதை என்கிற பெயர் எப்படி ஏற்பட்டது தெரியுமா? கோதை என்றால் தமிழில் பூமாலை என்று பொருள். எம்பெருமானுக்கும் பூமாலைகளை தொடுத்து அர்ப்பிக்கும் பெரியாழ்வாரின் திருக்கரங்களே அவர் கண்டெடுத்த பெண்பிள்ளையும் ஒரு பூமாலைதானே. ஆகவேதான் கோதை என்று பெயர் சூட்டியதாக சொல்கிறார்கள். இனி அடுத்த நிகழ்வு. திருக்கல்யாணமான தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொள்வதில் அவர்களுடைய அனுபந்தமும் அன்பும் கூடுகிறதாம். எம்பெருமானின் கல்யாணத்திலும் அந்த சம்பிரதாய நிகழ்ச்சி இதோ இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நரார் பொழில் சூழ் திருமலை நின்ற திருமால் நாடியவர்க்கெல்லாம் வேண்டியன நல்கிடும் வெங்கடவன் உமது அணி பணிந்து வினைவீய வேண்டினேன் வேத முதல்வா உலகமுண்ட திருவாயா உனது ஊனு களைந்து ஆட்கொள் என்னை நீயே என்று வங்கக் கடலந்த அந்த மாதவனை நாமும் இருகரம் கூப்பி சேவித்து வேண்டுவோம். முதலில் எம்பெருமான் சூடிய அந்த புஷ்ப மாலையை எம்பெருமானின் திருமார்பு நாச்சியாரான ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்தார் அர்ச்சக சுவாமி. அந்த தேவி சூடி அழகு பார்த்ததும் அதே மாலை இதோ இப்போது மீண்டும் அவளது மணாளனான அந்த மலையப்ப சுவாமியின் திருத்தோள்களுக்கே வந்து சேர்ந்தது. பக்தர்களே, இதையடுத்து அதே மாலை சூடிக் கொடுத்த சுடர்குடியான பாடிக் கொடுத்த பைங்கிலியான பூமி பிராட்டியிடம் கொண்டு போய் சேர்க்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, இந்த பூமாலைக்காகத்தானே காத்திருந்தால் ஆண்டாள் பிராட்டி. ஆகவே இப்போதும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் அந்த பூமாதேவி அவளுக்கு இப்போது அந்த கனமான புஷ்ப மாலையை கொண்டு போய் பூமிதேவி தாயாரின் திருத்தோள்களில் இதோ இப்போது சமர்ப்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. அந்த எம்பெருமானோடு தனக்கு நடைபெறும் திருமண வைபவத்தை கனவில் கண்டு அதை தன் தோழிக்கு எடுத்துச் சொன்னாலே ஆண்டாள் பிராட்டி, அந்த மாலைக்காக காத்திருந்தாளோ அந்த மாலை இதோ இப்போது அவளது திருத்தோள்களுக்கு வந்து சேர்ந்தது. தேவி சூடி அழகு பார்த்த மாலைதானே எம்பெருமானுக்கும் மிகவும் உகந்தது. ஆகவே ஆண்டாள் பிராட்டியாக அவதாரம் பண்ணின பூமிதேவி சூடிய புஷ்ப மாலையை இதோ எம்பெருமானின் திருத்தோள்களில் கொண்டு போய் சேர்த்து இந்த பாலா பரிவர்த்தன நிகழ்வை மங்களகரமாக நடத்தி முடிக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இதுவரை வெகு தூரத்தில் நின்று கொண்டே எம்பெருமானை தரிசித்து கொண்டிருந்த தாயார்கள் இருவரையும் எம்பெருமானுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் கொண்டு வந்து சேர்த்து ஸ்ரீபூ சமேத சீனிவாச பெருமாளை சேவிக்கும் பாக்கியத்தை நமக்கு தர உள்ளார்கள்.
இதையடுத்து அர்ச்சக சுவாமிக்கு பரிவட்ட மரியாதை ஆனதும் தலம்புராலு என்கிற அட்சதாரோபண நிகழ்வு இப்போது நடைபெற உள்ளது. மங்கள அட்சதையை எம்பெருமானின் சிரசிலும் பின்னர் தாயார்களின் திருமுடியிலும் சேர்க்க உள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கற்பூர மங்களகாரத்தியுடன் திருக்கல்யாணம் நிறைவுக்கு வரும். பக்தர்களே, இந்த திருக்கல்யாணத்தை நாம் இருந்த இடத்திலிருந்தே காண வழி செய்த வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை நிறைவு செய்கிறேன். கூத்துரு பிடிக்கிட்ட தலம்ரால பெங்கி கூத்துரு கொந்த பெடமரளி நவீனே பெங்கி கூத்துரு பிடிக்கிட்ட தலம்ரால பெங்கி கூத்துரு கொந்த பெடமரளி நவீனே பெங்கி கூத்துரு Oh.
No.